பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா, நம்ம எப்படி இந்த ஜாதகத்தை பார்த்தோம், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாந்தி பகவான் யார், நம்ம ஜாதகத்தில் இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதா நமக்கு ஒரு கேள்வி. ஏங்க இப்போதாங்க மாந்தியை பற்றி பேசுகிறீங்க, கேரளாவில் தான் மாந்தியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மாந்தியை வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் முதல்ல, ஏன்னா நான் பார்த்து ஆராய்ச்சி பண்ண வரைக்கும், முதல்ல வந்து இந்த மாந்தியுடைய, அந்த மாந்தி பகவானுடைய வேலை தான் முதல்ல நடக்குது. அது அந்த திசாபுத்தி வரும்போது பாதிப்புகளை அதிகமாக கொடுக்குது. அதே மாதிரி அந்த மாந்தியோட கிரகங்கள், அதாவது கோச்சாரத்தில் வந்து இந்த ராகுவோ கேதுவோ சனி பகவானோ போகும்போது ஒரு சில துக்கமான சம்பவங்களை நடத்தியது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இறப்பு இது சார்ந்த விஷயங்களை, அந்த இது வந்து நம்ம கோச்சாரத்தில் நடக்கும்போது அவங்களுக்கும் அந்த திசாபுத்தி நடக்கும்போது அந்த விஷயங்களை நடத்தி கொடுத்துருது. இப்போ தான் சொல்லுவோம், நம்ம கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்து பயணிக்கும் போது நல்லதோ கெட்டதோ எடுத்து கொடுக்கறது வந்து அவங்களுடைய வேலை. இதில் ஜாதக கட்டத்தில், பிறப்பது கட்டத்தில் இருக்கிறத எடுத்து கொடுக்கறதோட வேலை கோச்சார கிரகங்கள். அதுலேயும் இந்த மாந்தி பகவானோட மேலே இந்த மாதிரியான ராகுகேது, சனி பகவான், செவ்வாய் இவங்கெல்லாம் போகும்போது அந்த சில சம்பவங்கள், ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் எனக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் அந்த அன்னைக்கு தான் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும், இந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் வந்து அதுக்கான விஷயத்தை பெறும்போது நமக்கு அந்த வேலையை செய்யுது, சரிங்களா. இப்போ மாந்தி அப்படின்னாலே நம்ம முன்னோர்கள் வழியில் வந்தது. இப்போ நான் பார்த்த ஜாதகங்களில் ஒரு குழந்தையோட ஜாதகத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பாவுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த மாந்திக்கும் அந்த மாந்திக்கும் நல்ல எக்ஸாக்டாக பொருத்தமாக இருக்கும். அப்போ அங்கேருந்து வந்தது தானே, அப்போ அவங்க அப்பா அவங்க அப்பாட்டிருந்து வந்து அந்த மாதிரி முன்னோர்கள் வழியில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கல, யாரோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஆத்மா உயிர் போயிடுச்சு. அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டாக சொல்லு. இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அப்பா இறந்துடுறாங்க, அம்மா இறந்துடுறாங்க, அவங்ககிட்ட ஒரு சண்டை, நான் போய் அவங்கள பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு செய்கிறத செய்ய மாட்டேன், இது மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யும்போது நமக்கு இந்த மாந்தியானது, அந்த மாந்தி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகமானது அந்த நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த இடத்துல போய் நின்று அது பாதிப்பு கொடுக்குது. அதுவும் நட்சத்திரமாக அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நின்னா அந்த நட்சத்திர அதிபதி நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீடு கண்டிப்பாக பாதிக்குது. இது வந்து நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம், சரிங்களா. இந்த மாந்தி பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து குளிகைன்னு சொல்லி மாத்திரை என்ன பண்ணுவாங்க, உருட்டி கொடுப்பாங்க. இதுக்கு என்ன ஒரு புராண கதைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாந்தி யார் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்லிக்கிறேன். அதாவது ராவணன் வந்து இந்திரஜித் பிறக்கிறதுக்கு நவகிரகங்களை எல்லாம் ஒரு அறைக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. எப்படி ஒரே, ஏன்னா எல்லா கிரகமும் ஒரு இடத்துல இருக்கும்போது என் பையன் உன்னுடைய இது நல்லாயிருக்கும், ஒரு வளர்ச்சி நல்லாயிருக்கும், அவன் பிறந்து அவன் இந்த உலகத்தை ஆளணும், ஜெயிக்கணும், அவன் எல்லாத்துலேயும் வெற்றி அடையணும், எல்லாரையும் வந்து அவன் அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் ராவணன் வந்து எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல அடக்கி வச்சிடறாரு. இப்போ எல்லா கிரகத்தையும் ஒரே இடத்துல இருந்தால் அங்கே அந்த கிரகங்கள் எல்லாம் செயல்படாமல் இருந்தால் எப்படி அந்த குழந்தை பிறக்கும், ஏன்னா ஒரு குழந்தை கரு உருவாகி பிறக்கிறதுக்கு கிரகங்களுடைய ஆதிக்கம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ எல்லாரும் செயல்பட முடியாதனால அங்கே வந்து அந்த அம்மா வழியில் துடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு சனி பகவான் வந்து, இது இப்படி விட்டால் சரிப்படாது, இவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேர்வையை வந்து உருட்டி, இப்போ ஏழைய அதாவது அந்த கட்டம்னு சொல்லக்கூடிய ராசி கட்டத்தில் எட்டாவது கட்டத்தில் இப்படி காலை எட்டி வைக்கிறாரு. அந்த குளிகன் போய் எட்டாவது கட்டத்தில் வச்சிடறாரு. அதான் எட்டாவது கட்டம் அப்படிங்கிறது வந்துங்கன்னா மரணம். ஏன்னா எட்டாம் இடம் தான் நமக்கு ஆயுள் ஸ்தானம். இப்போ மாந்தி உருவான இடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் தான். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த, அதாவது ராவணன் எத்தனையோ உயிர்களை, அந்த ஆத்மாக்களை, அந்த பண்ணனதனுடைய அந்த அந்த வதை செய்ததனுடைய அந்த சாபமானது தன்னுடைய மகனுக்கு எட்டாம் இடத்தில் மாந்தி. அப்போ எட்டாம் இடன்றது என்னங்க, மரணம். அப்போ வாழ வேண்டிய வயசுலேயே அந்த பையன் வந்து மரணம் ஆயிடுச்சு. அப்போ இதே மாதிரி தான் எட்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நடக்குமான்னு பயந்துக்க வேண்டாம். அந்த எட்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி இருந்தால் வாழ்க்கையில் ரொம்ப போராட்டம், கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அவங்களுடைய மனம் வந்து எப்பவுமே ஒரு எதிர்மறை சிந்தனையாக இருக்கும். எதாலுமே
நம்மளாம் என்ன செய்ய போகிறோம், நம்மளால என்ன பண்ண, அந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்க எது செஞ்சாலும் அது ஆப்போசிட்டாகவே நடக்கும். போராடி போராடி நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் வாங்கிட்டு வருவாங்க. இவங்க போய் ஒரு உதவி செய்ய போவாங்க, அந்த இடத்துல போய் இவங்க அவமானப்பட்டு வருவாங்க, கெட்ட பேர் வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாந்தி பகவான் இந்த எட்டாம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது எப்படியெல்லாம் கொடுக்குன்றத நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதகம், ரெண்டு ஜாதகம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஜாதகமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஆணுடைய ஜாதகம், ஒரு ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம். இது எதுக்காக இந்த உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த மாந்தி பகவான் அந்த நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் நிற்கும்போது அதுக்கான பாதிப்புகளை எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இந்த பதிவை நம்ம போடுறோம், சரிங்களா? ஏன்னா நான் பார்த்த ஜாதகங்களில் நான் என்னுடைய ஆராய்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா, என்னுடைய அறிவுக்கேற்ப அறிவுக்குட்பட்ட விஷயங்களில் நான் நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணினதுனால இந்த விஷயங்களை எனக்கு வந்து பிரபஞ்சம் வந்து ஒரு உள்ளுணர்வு சக்தியாக கொடுத்ததுனால இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாந்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுடைய கர்மா நிவர்த்தியாகி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக அவங்களுடைய அந்த மனம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து அதிலிருந்து அவங்க அந்த சாபத்திலேருந்து அவங்க விடுதலை ஆகும்போது அவங்களுடைய எல்லாமே நம்மளை விட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுறோன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியுது, சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தினுடைய வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 56 வயசு. இந்த பொண்ணுடைய ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அம்மாவுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு 53 வயசு. நான் ஒரே ஒரு கட்டத்தை மட்டும்தான் போடுறேன், ஒரே ஒரு கிரகத்தை மட்டும்தான் போடுவேன், மாந்தி மட்டும்தான் போடுவேன், வேற எந்த கிரகத்தையும் நான் போட மாட்டேன், சரிங்களா? இது மேஷ லக்னம். சரி, இது ரிஷப லக்னம், இது மேஷ லக்னம். ஆணுடைய ஜாதகம் ரிஷப லக்னம், பெண்ணுடைய ஜாதகம் மேஷ லக்னம். லக்னத்திலேயே மாந்தி, இவருக்கும் லக்னத்திலேயே மாந்தி. இந்த மாந்தி இந்த வீட்டில் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில். நம்ம கிளாஸில் இது நம்ம டேட் ஆஃப் பர்த் போட்டு நம்ம கொடுத்துருவோம், பட் இப்போ என்னென்னா பப்ளிக்காக போகிறதுனால நம்ம சில விஷயங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டு இவங்களுடைய ஜாதகம் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? ஏன்னா அதுக்கான அனுமதி எனக்கு இல்லை. ஏன்னா ஜாதகம் என்பது ஒரு மறைபொருள் ரகசியம், அவங்களுடைய அந்தரங்கமான விஷயம், ஒரு கண்ணாடி போல், சரிங்களா? அப்போ அவன் மற்றவங்களுடைய அந்தரங்களை நம்ம வெளியேறதுக்கு நமக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை, சரிங்களா? அதனால ஒரு உதாரணத்துக்கு பார்த்த விஷயங்களை நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாரி, ஒரே நிமிஷம், இங்கே வந்து மாந்தி வந்து பரணி நட்சத்திரத்தில், இங்கே என்ன நட்சத்திரத்தில், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில். வயசு என்னங்க? 56 53. இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும், ஜாதகத்தை பார்க்குறோம், சரிங்க, லக்னத்தில் மாந்தி இருக்கு, நம்ம எதையுமே அனுபவிக்க வேண்டிய வயசில் அனுபவிக்க முடியாது, எல்லாமே கஷ்டப்பட்டு கிடைக்கும், வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை கொடுக்கும், நம்ம எல்லா விஷயத்தையுமே நமக்கு தடை பண்ணி கொடுக்கும், ஒரு தெளிவு இருக்காது, நம்ம தூங்கினாலும் தூக்கம் வராது, காலையில் எந்திரிச்சா தூங்கி எந்திரிச்ச மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொதுவானது. இந்த மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார்? மாந்தி லக்னத்துலன்னா எங்கே பார்ப்பாரு? 7ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 7ஆம் இடங்கிறது யாரு? வாழ்க்கை துணை. இங்கே லக்னத்துலேருந்தால் எங்கே பார்ப்பாரு? 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வாழ்க்கை துணையும் பாதிக்குமா? சரி, 56 வயசு 53 வயசு ஆயிடுச்சு, இவங்க பாதிச்சிருந்தே இவங்க சேர்ந்தே வாழ்ந்துருக்க மாட்டாங்க இல்லையா? ரெண்டு பேரும் தனித்தனியாக தானே இருப்பாங்க. பிரச்சனையாக இருந்தால் 7ஆம் இடம் பிரச்சனையாக இருந்ததுன்னா மாந்தி 7 பார்க்குறாருன்னா இவருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரிவினை வந்துடும், சண்டை வந்துடும், அப்போ பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மாந்தி 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் சுக்கரன், 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் மாந்தி, இங்கேயும் 7ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் ஆணுடைய ஜாதகத்தில் இங்கே என்ன இருக்கு? மாந்தி இருக்கு. நான் கேட்ட ஒரே வார்த்தை, உங்களுக்கு குழந்தை இல்லையா?
எப்படி கேட்கலாம்? ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்பது என்னங்க? அந்த வீரியம், அந்த என்னத்தை கொடுக்கறது? அந்த வீரியத்தை கொடுக்கறது. பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கரன் என்ன என்னங்க? அந்த பெண்ணுடைய அந்த சுக்கிலம் சொல்லக்கூடிய அந்த இது உற்பத்தி ஆகிறது, கரு முட்டை உற்பத்தி ஆகிறது. இந்த லக்னத்தில் மாந்தி இருந்து ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கும்போது, அது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது, ஏழாம் இடம் என்பது தாம்பத்தியத்தால் குழந்தை பெறும் பாவம். அது என்ன பண்ணுதுன்னா, அந்த தாம்பத்தியத்தால் குழந்தை பிறக்க முடியலை. சரி, ட்ரீட்மெண்ட் பார்த்தாவது கிடச்சிருக்கணும்ல, ட்ரீட்மெண்ட் பார்த்தா குழந்தை கிடச்சிருக்கணும்ல. இங்கே ட்ரீட்மெண்ட்டே சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. ஏன்னா இந்த மாந்தி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில், செவ்வாய்தான் ஆணுடைய அந்த என்னங்க, அந்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியது, ரத்தத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியது அந்த செவ்வாய். பெண்ணுடைய இதில் அந்த கருமுட்டையை உற்பத்தி கொடுக்கறது சுக்கரன். இப்போ இந்த ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் நிற்கும்போது அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. அதனால இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல. சரி, அஞ்சாம் அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு அஞ்சாம் அதிபதி புதனும் வக்ரமாக இருக்கார் ஆணுடைய ஜாதகத்தில். பெண்ணுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல குரு, ஐந்து குடையவர் சூரியன் கேதுவோட, அதுவும் ஒரு அடுத்தடுத்து. ஆனால் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்கிறது இந்த மாந்தி. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு, அதாவது அது எந்த பாவமாக வருதுன்னு பாருங்கள். மாந்தினா மிருகசீரிஷத்தில் என்ன, ஏழு பன்னெண்டு, இங்கேயும் ஏழு பன்னெண்டாக வந்துடும், இங்கேயும் ரெண்டு ஏழாக வந்துடும், இங்கே ரெண்டு ஏழு, அங்கே ஏழு பன்னெண்டு. இப்போ பன்னெண்டுனா என்னங்க, வைத்தியம் பன்னெண்டு தானே, ஆஸ்பத்திரி போகிறது, வைத்தியம் பார்க்கறது, ட்ரீட்மெண்ட் பார்க்கறது எல்லாமே. அப்போ அங்கே சரியான வைத்தியம் கிடைக்கல. ஏன்னா ஏழு பன்னெண்டு கூடையவர் செவ்வாய். செவ்வாயினாலே மண், மனை, பூமியில் பிரச்சனை இருக்கும், சொத்து இருக்கும், ஆனால் அது என்ன இருக்குங்க, பிரச்சனை இருக்கும். பார்ட்னர் போட்டால் கண்டிப்பாக பார்ட்னர் என்ன பண்ண முடியாதுங்க, பார்ட்னரை விட்டு ஜெயிக்க முடியாது. லக்னத்தில் மாந்தி இருந்தால் ஏழாம் இடத்தை பார்த்தா கண்டிப்பாக பார்ட்னர் போட்டு ஜெயிக்கக்கூடாது, ஜெயிக்க முடியாது. இவங்க இந்த மாந்திக்கு உண்டான சில என்ன செய்யணுங்க, அந்த நிவர்த்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க மயானத்தில் போய், அதாவது இல்லாத பட்டவங்க, அதாவது யாருமே இல்லை, அனாதையாக இருக்காங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய முன்னோர்கள் வழியில் இந்த மாதிரி போனவங்க, இறந்து போனவங்க, அந்த ஆத்மாவுடைய அந்த சாபந்தானது நமக்கு வந்து லக்னத்தில் எந்த வீட்டில் இருந்தாலும் இருக்கும். பட் அந்த லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி அனாத பாடி எடுத்து நம்ம அடக்கம் பண்ணுறது, அதுக்கு உண்டான செலவுகளை செய்கிறது, அந்த இடத்துல போய் நம்ம ஒரு சில நம்மளுடைய அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக அதுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா, இந்த லக்னத்தில் மாந்தி இருந்தால் இந்த பித்திருக்களுக்கு சரியான அந்த கர்ம காரியங்கள் பண்ணலைன்னா தான் முதல்ல லக்னத்திலேயே மாந்தி வரும். இவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி பக்கத்தில் விஜயாபதி விஸ்வாமித்திரர் கோவில், அதாவது ராமர் வந்து ராவணனை கொன்னு அந்த வதம் செய்ததுனால இவருக்கு அந்த பிரம்மகதி தோஷம் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ராமர் வந்து தன்னுடைய தந்தைக்கு இறுதி காரியங்கள் எதுவுமே செய்யலை, அதனால் அவருக்கு என்ன ஆச்சுங்க, அந்த 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 பித்ரு சாபமானது வந்தது. அந்த கோவிலில் வந்து தான் விஸ்வாமித்திரர், அதாவது அவருடைய குலகுருவான, ராமருடைய குலகுருவான விஸ்வாமித்திரர் 12 ஆண்டு காலம் அந்த இடத்துல தவம் இருந்து, அந்த விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் இவருக்கு நவகலச யாகம் சொல்லக்கூடிய அந்த நவகலச பூஜை பண்ணி அந்த கர்மாவை நிவர்த்தி செஞ்ச இடம்தான் அந்த விஸ்வாமித்திரருடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்கு நம்ம போயிட்டு வரும்போது என்ன நடக்கும்னா, முதல்ல நம்மளுடைய அந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய இதை நம்ம போய் அந்த மயானத்தை ஆத்மா, அதாவது நான் சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேயே தான் போய் செய்யணுமா, எங்கள் அப்பா அம்மா எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் தான் செய்யணுமானா, வேண்டாம். ஆத்மாவும், அதாவது சரீரத்துக்கு மட்டும்தான் எல்லாமே, நம்ம ஆத்மாவுக்கு எதுவுமே கிடையாது. சரீரம் தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறைகள் எல்லாமே, ஆத்மாவுக்கு அந்த மாதிரி எந்த விதமான உறவு முறைகளும் இல்லை. சரிங்களா, அப்போ
அந்த ஏதோ ஒரு ஆத்மா இதானது நம்ம அந்த ஆத்மாவான அந்த மயானம் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம போய் பண்ணும்போது அங்கே போனால் எதுவும் நமக்கு திரும்பி வராது. அதனால அந்த இடத்துல போய் நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வரும்போது நமக்கு முழுமையானதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா, இது வந்து நம்ம ஒரு உதாரண ஒரு ஜாதகம். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்கள் நமக்கு இப்போ ஆய்வில் இருக்குது. இப்போ நான் லக்னத்தில் மாந்தி இருக்குது, புதனுடைய அதாவது இங்கே என்ன நட்சத்திரம் இருக்கும், அஸ்வின் நட்சத்திரம் இருக்கும், பரணி நட்சத்திரம் இருக்கும், கிருத்திகை நட்சத்திரம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் நின்றுச்சின்னு வச்சுக்கோங்களேன், எதை பாதிக்கும், அஞ்சாம் இடத்தை பாதிக்கும், பூர்வீக சொத்து, குழந்தை பாக்கியம், இதே மாதிரியான விஷயங்கள், குழந்தைங்களுக்கு கரெக்டாக திருமணம் செய்ய முடியாத அந்த காலகட்டங்களில் இவங்களை பாதிக்கிறது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா அந்த பையனோட ஜாதகத்திலையோ பொண்ணோட ஜாதகத்திலையோ, இப்போ ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகலைன்னா அவங்க ஜாதகத்தை முதல்ல பார்க்குறீங்களோ இல்லையோ அவங்க அப்பா ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா அங்கேருந்து வந்தது தான் இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா நான் வந்து இப்போ ஒருத்தரை அனுப்புவாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலைங்க, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகம் தான் அனுப்புவாங்க. நான் உடனே அவங்க அப்பா அம்மாவுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதுக்கான தீர்வு தான் நான் அவங்களுக்கு சொல்லணும்னு அழிஞ்சு. இந்த பிள்ளைக்கோ பையனுக்கோ நம்ம என்ன வேணும் தேவையில்லைங்க, பரிகாரமோ நம்ம இதுவோ நம்ம தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த சந்தோஷத்தை கொடுக்கலன்னா இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் அந்த காரியம் நடக்காது. சரிங்களா, இதுதான் இந்த ஒரு உதாரண ஜாதகம். சரிங்களா, ஓகே. அடுத்தது இன்னொரு ஜாதகம் பார்த்தல. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அழகான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால நான் இந்த ரெண்டு ஜாதகங்களையும் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா, முதல்ல